அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னையில் கடுமையான மழை பெய்து கொண்டிருக்கிறது. நான் தற்போது கண் மருத்துவமனையில் இருக்கிறேன். அம்மாவுக்கு ஒரு வார காலமாக கண்ணில் பிரச்சனை, அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுரை கூறியுள்ளனர். ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்காக நான் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அதனால் இன்றைக்கு இந்த அறுவை சிகிச்சை நடைபெற இருக்கிறது. மருத்துவமனையில் இருந்து உங்களோடு தொடர்பு கொள்கிறேன். திட்டமிட்டவாறு மாலை 3 மணிக்கு சைதை கலைஞர் வளைவின் அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெறும், தள்ளி போட வேண்டாம். எனவே தோழர்கள், திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவு மழை பெய்தாலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்த வேண்டும். வேறு தேதியில் நடத்துவதற்கான சூழல் இல்லை. அடுத்தடுத்து நான் ஏராளமான நிகழ்ச்சிகளுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறேன். எனவே தள்ளி வைப்பதற்கான வாய்ப்பில்லை. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் மழை இல்லை. தோழர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், இன்னும் பிற மாவட்டங்களிலிருந்து, அரியலூர், பெரம்பலூர் மாவட்டங்களிலிருந்து தோழர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு புறப்பட்டு வருவதாக அறிகிறேன். அதேபோல வேலூர், ராணிப்பேட்டை, சேலம், தருமபுரி மாவட்டங்களைச் சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்களும் புறப்பட்டு விட்டார்கள். திட்டமிட்டவாறு ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மழை பெய்வதால் ஆர்ப்பாட்டம் இருக்குமோ இருக்காதோ என்று கருத வேண்டாம். எத்தனையோ மழையில் நாம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்கிறோம், மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். அதுபோல திட்டமிட்டவாறு இந்த ஆர்ப்பாட்டமும் நடைபெறும். அனைவரும் கட்டாயம் வர வேண்டும், இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும். இன்று மொழிவழி தேசிய உரிமையினால் தமிழ் தேசியத்தை ஒரு கொள்கை நிலைப்பாடாக எடுத்து நாம் இயக்கம் தொடங்கிய நாளிலிருந்து மக்களிடையே பரப்பி வருகிறோம். மொழிவழி தேசியம் என்கிற இந்த மகத்தான கொள்கையை மக்களிடத்தில் இன்னும் வெகுவாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கிறது. அதனை முற்றாக அழித்தொழிக்க நினைக்கிற பாசிச பாஜக அரசுக்கு எதிராக நாம் நம்முடைய எதிர்ப்பையும் கண்டனத்தையும் பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. மீனவர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டை கண்டிக்கவும், மாநில உரிமைகள் பறிப்பை கண்டிக்கவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இயக்க தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். குறிப்பாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள், மழை பெய்வதால் நிகழ்ச்சி இருக்காதோ என்று எண்ண வேண்டாம், தயக்கம் வேண்டாம், தள்ளி வைக்கப்படும் என்கிற கருத்தும் வேண்டாம். அனைவரும் அவசியம் வர வேண்டும், ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வேண்டும். 3 மணிக்கு சைதாப்பேட்டையில் உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறேன். வழக்கமாக வள்ளுவர் கோட்டம் அல்லது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்துவதுண்டு. சேப்பாக்கம் மைதானம் அருகே ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதுண்டு. இன்றைக்கு அந்த இடங்களில் நமக்கு அனுமதி கிடைக்கவில்லை. ஏற்கனவே சிலருக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக காவல்துறை சொன்ன நிலையில் சைதாப்பேட்டை பனகல் மாளிகை அருகே இந்த ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்படுகிறது. இயக்கத் தோழர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும்.